ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு ரிதன்யாஸ் மேக் ஓவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர். ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய பிரைடல் போறோம். பிரைடல் போற இடத்துல, ஒரு ஷூட் போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பிரைடல் கேட்கிற முதல் க்வெஸ்சன் இதுதான், அக்கா எப்படி ஸ்கின் கேர் நம்ம வந்து பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஐப்ரோஸ்க்கு வர பொண்ணுங்களும் கேட்கறாங்க, காலேஜ் கேர்ள்ஸ். நம்ம வந்து அதனால இன்னைக்கு ஸ்கின் கேரை பத்தி பாக்குறோம். ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம ஸ்கின் கேரை பத்தி கேட்பீங்க, அப்புறம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸ்கின்ன வந்து மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எந்நேரம் ஒர்க்குங்க, வீட்டுல வேலை, குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி ஜென்ஸ் வந்து அப்படிதான், ஒரு மிடில் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆபீஸ் போவாங்க, வருவாங்க, டிவி பார்ப்பாங்க. அதோட வந்து அந்த ஸ்கின்னை மெயின்டைனே நம்ம பண்ண மாட்டோம். ஆனா ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணுங்க. ஸ்கின் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து ஸ்கின் மெயின்டைன் பண்ணாதான் பயங்கர நாங்க கலர் ஆயிருமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கலர் எல்லாம் ஆக மாட்டோம். ஸ்கின் மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒரு நல்லது. அதாவது வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன கொடுக்குறோம், என்ன பயங்கர வந்து ஹை லெவல் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஸ்கின்னை மெயின்டைன் பண்றது எவ்வளவு ஈஸியா நம்ம பண்ண போறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளென்சர், ஒரு டோனர், ஒரு மாய்ஸ்சரைசர், அவ்வளவுதாங்க. உடனே இதெல்லாம் நான் ப்ராடக்ட் வாங்கணுமான்னு கேட்பீங்க. இதுவும் நான் சிம்பிளா அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் தான் நான் சொல்ல போறேன். கிளென்சர் வந்துட்டு வாங்கிக்கோங்க, டோனர், ஒரு ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஒரு அஃபோர்டபிள் ப்ராடக்ட் பிரைஸ்ல கிடைக்குது நமக்கு, ரோஸ் வாட்டர். ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு ஆஃப்டர் 30 இயர்ஸ், அதாவது 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும், அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வந்து ஒரு சீரம் யூஸ் பண்ணணுங்க. ஆஃப்டர் 30 இயர்ஸ் ஒரு சீரம் யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. அதுவும் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு. கண்டிப்பா ஸ்கின் கேர் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய நோட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய நான் சொல்றேன். இதைதான் ஒளிவு மறைவில்லாம சொல்றேன். கிளென்சிங் பாத்தீங்கன்னா, நீங்க கிளென்சர் கூட வாங்கல, நான் வாங்கலங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யுங்க, பால் எடுத்துக்குங்க. வீட்டுல பால் வாங்குறோம், டீ காஃபி போடுறதுக்கு பால் வாங்குறோம். பால் எடுத்துட்டு பால்ல கிளென்ஸ் பண்ணுங்க ஃபேஸ், அவ்வளவுதாங்க. ஒரு கிளென்சர் ஆயிடுச்சு. டோனர், ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் கேர் ஒரு 5 மினிட்ஸ்ங்க டெய்லியும். நைட்டு ஒரு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு எவ்வளவோ நேரம் நம்ம டிவி பாக்குறோம், மொபைல் பாக்குறோம், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. கொடுத்து ஸ்கின் கேரை பண்ணுங்க, ஸ்கின் மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் வந்து நமக்கு ரிங்கிள்ஸ் வராம இருக்கும். நிறைய இந்த கரும்புள்ளைகள், கண்ணை சுத்தி கருவளையம் வருது. மொபைல் பார்த்துட்டே இருக்கிறவங்க, லேப்டாப் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு கண்ணை சுத்தி கருவளையம் வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணனீங்கன்னா கண்டிப்பா தடுக்க முடியும். இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் வந்துட்டு அதை மேற்கொண்டு வேற ஏதாவது சொல்றது, நோட்ஸ் எல்லாம் சொல்றது நான் சொல்லுவேன். நீங்க பாருங்க. கண்டிப்பா ஒரு ரிதன்யாஸ் மேக் ஓவர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.